இன்று இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் ஏனைய இந்த கோட்டத்தின் கல்வி அமைச்சின் அதிகாரிகள், ஏனைய அதிபர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முனியின் துணைச் செயலாளர் சகோதரர் நிதான்சன் அவர்கள் மற்றும் எங்களுடைய இந்த வட்டாரத்தின் கௌரவ உறுப்பினர் மற்றும் என்னுடைய உத்தியோகபூர்வ செயலாளர் மதிமேனன் அவர்கள் மற்றும் இங்கே வரை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். எனக்கு இந்த இடத்திலே இருந்து என்னை பற்றி பேசிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மனதிலே ஒரு சின்ன பயம் ஒன்று வந்தது. எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரப்போதோ தெரியாது. அதை தான் நான் மனதில் நினைத்து தான் பெருமை மையாக்கு நான் கண் பென்ஷன் போகிற காலம் வந்து விட்டது. அவர் நீண்ட காலமாக தெரிஞ்சவர். ஆனால் நான் அதை தான் யோசித்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் வரப்போகுதோ தெரியாதுண்டு. இன்று எங்களுடைய மாவட்டங்களிலே நிலைமை அப்படி தான் இருக்குது. நான் பல இடங்களிலே இந்த கல்வி சார்ந்த உதவி திட்டங்களை வழங்கும் பொழுது நான் சமூகம் அளிக்கிறது குறைவு. நான் அந்த உதவி திட்டங்களை சத்தமில்லாமல் அந்த அதிபருடாக கொடுப்பதற்கான காரணம், அந்த அதிபர் ஆசிரியர்கள் சில நேரங்களிலே அந்த மாணவருடைய நலனுக்காக எங்களை அந்த பாடசாலைக்கு அழைத்து இந்த பாடசாலையை சுற்றி பார்த்து பாடசாலைக்கும் குறைபாடுன்னு சொன்ன பிறகு பின்னரும் அவங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும், என்னத்துக்கு நீங்கள் சாணக்கினை கூப்பிடுனீங்க. ஆனால் கல்முனையிலே நான் அன்னைக்கையில் அந்த பிரச்சனை வரும் என்று சொல்லியிருந்தால் ஒரு அதிர்ஷ்டமாக அரசாங்கத்துடன் எந்த ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் கல்முனையிலே அம்பாரிலே இல்லை, அது ஒரு அதிர்ஷ்டம். உண்மையிலே சீமூர் ஆசமானிக்கும் மக்கள் அமைப்பு நாங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியில் இருந்து நாங்கள் முக்கியமாக கல்வி வளர்ச்சிக்காகத்தான் எங்களுடைய உறுப்பினரை அனைத்தையுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களிலே சிறு சிறு இணை உதவிகளை செய்தாலும் சொல்வார்கள், ஒரு அமைப்பு என்று வச்சிருக்கிறார், இந்த உதவி கூட செய்யல அடிப்படை என்பது அமைப்பு என்று அதுக்காக ஒரு சில உதவிகளை செய்கிறாங்க. ஆனால் விசேடமாக கல்வி வளர்ச்சிக்கான உதவி திட்டங்களை தான் நாங்கள் கூடுதலாக செய்கிறோம். இந்த 5வது புலமை பரீட்சிக்கான இந்த வினாத்தாள்களை தயார்படுத்துவது நான் ஒரு 5-6 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு வர உள்ளேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து வலயங்களுக்கும் இந்த வினாத்தாள்கள் வினாபத்திரங்கள் கடந்த ஒரு சில வருடங்களாக கொடுத்திருக்கிறோம். இந்த வருடம் தொடக்கம் இனி வரும் காலங்களிலே நிச்சயமாக கல்முனை இந்த கோட்டத்தையும் நாங்கள் எங்களுடைய அமைச்சத்திற்கு உள்வாங்கி எங்களுடைய அனைத்து வீர திட்டங்களையும் இந்த வலயத்திலே செய்யறதுக்கான ஒரு வாக்குறுதியை நான் இந்த இடத்திலே தரலாம். ஆனால் அதுக்கு தேவை தொடர்பாடல், நீங்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். அதாவது என்னுடன் தொடர்பு இருக்கிறது சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் சகோதரர் நிதான்சன் இருக்கிறார், சகோதரர் மதிமேனன் இருக்கிறார், அவங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய அமைப்பிலேயே ஒரே ஒரு விடயம், நாங்கள் அந்த மாணவருடைய பெற்றோருடைய இடத்திலே இருந்து தான் நாங்கள் அந்த உதவி திட்டங்களை செய்வோமே தவிர அரசாங்கத்தின் இடத்திலே இருந்து நாங்கள் செய்ய முடியாது. அதாவது கட்டடம் கட்டுறது, அரசாங்கம் செய்ய வேண்டிய அரசாங்கம் பாடசாலைக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை நாங்கள் செய்ய முன்வர மாட்டோம். ஆனால் பெற்றோருடைய இடத்திலே சில நேரங்களிலே மாணவர்களுக்கு தேவையான பாதகங்கள், ஈவன் அபியாச கோப்பையாக இருக்கட்டும், அவங்களோட புத்தக பையலாக இருக்கட்டும், அதையும் தாண்டி ஒரு சில மாணவர்களுக்கு நாங்கள் மிகவும் சிறந்த படிப்பிலே சிறந்த புள்ளிகளை பெறும் மாணவர்கள் சில மேலதிகமான சில உதவி திட்டங்கள் நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நிதி காசாக நாங்கள் ஒரு நாள் வழங்க மாட்டோம் என்றால் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நாங்கள் காசை கொடுத்தால் அந்த காசை எடுத்து தந்தை பயன்படுத்துவார், தாய் அந்த காசை பயன்படுத்துறது, இப்படியான நாங்களும் நேரடியாக ஒவ்வொரு நாளும் அந்த மாணவி அந்த பின்னேற வகுப்புக்கு போறதாண்டா நாங்கள் பார்க்க முடியாது, எங்களுக்கு இருக்கு. அப்ப அதால நாங்கள் அந்த நிதி கொடுக்கறதை தவித்து போறோம் நாங்கள். ஆனால் ஏனைய விடயங்களை நாங்கள் செய்யறாங்கள். அந்த வகையிலே நீங்கள் நிச்சயமாக தொடர்பில் இருந்தால் எங்களுடைய அமைப்பினோட சில உதவிகளை நீங்கள் பெறலாம். அதே நேரத்திலே வெஸ்லி பாடசாலையில் என்னுடைய தந்தையும் ஒரு சில காலப்பகுதி படைத்திருந்தவர். நான் நினைக்கிறேன் வெஸ்லி காலேஜில் என்னுடைய அப்பா ஒரு சில காலப்பகுதி படைத்திருந்தவர். வெஸ்லி காலேஜ் மற்றும் கார்மல் காலேஜ் என்று சொன்னால் இலங்கையிலே அனைவருக்கும் தெரிந்த பாடசாலைகள். ஆனால் நீங்கள் சொன்னது போல அந்த பாடசாலைகள் அபிவிருத்தி அடையாமல் இருப்பது ஒரு கவலையான ஒரு விடயம். உண்மையிலே களுவாஞ்சிக்குடி பற்றுப்பு தேசிய பாடசாலையும் கழுதாவளை தேசிய பாடசாலையும் வாழச்சேன ஹிந்து தேசிய பாடசாலை இந்த 3 பாடசாலையிலே இருக்கும் பாடசாலை அபிவிருத்தி குழு என்னை வந்து சந்தித்து எதிர்வரும் மாதத்திலே கல்வி அமைச்சரை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு விஜயம். அவங்கள் 3 பாடசாலையும் சேர்ந்தவர்கள் இணைந்து ஒரு வாகனத்தை எடுத்து ஒரு கொழும்புக்கு ஒரு விஜயம் ஒன்று செய்வதற்கு இருக்கிறார்கள். நான் தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுக்குறேன். அந்த சந்திப்பிலே முடிந்தால்
தேசிய பாடசாலையில் இரண்டும் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டால் நாங்கள் ஐந்து பாடசாலையிலுடைய குறைபாடுகளையுமே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் என்றால் கௌரவ கல்வி அமைச்சர் தினேஷ் குமார் அவர்கள் சொன்னார், இணையவழியினூடாக ஜூம் ஊடாக நாங்கள் அந்த சந்திப்பை செய்வோம் என்று. இப்போ நான் சொன்னேன், ஜூம்ல செய்தால் நீங்கள் கலந்து தப்பி விட்டுருவீங்க, நாங்கள் நேரடியாக அவரை நாங்கள் அழைத்து வரோம், அப்படிதான் சில விடயங்களை சாதிக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது 2022 புதிய கட்டிடங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்குவார்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. என்றால் இன்று நாட்டிலே இருக்கும் பல விடயங்களுக்கு நிதி இல்லாம தான் நாட்டிலே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்படியான ஒரு நேரத்திலே 2021 கூட பற்றுப்பு மகாவித்யாலயத்திலே அந்த 3rd மாடியில இருக்கும் அந்த கூரை வந்து ஒரு புனரமைப்பு செய்யறது ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி தான் தேவைப்பட்டது. புதிய கட்டிடம் அண்ட ஷீட் அடிக்காம விட்டதால் பப்பால்களுடைய தொல்லை, அதை கூட செய்வதற்கு நிதி இல்லையென்று சொல்லிதான் 2021 எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரு முயற்சியை நாங்கள் செய்து பார்ப்போம். 2022 சில நேரங்களிலே ஏதோ 1-2 ஒதுக்கக்குள்ள இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் அவர்கள் ஒதுக்குவார்களான்றதை நாங்கள் முன்வைத்து பார்ப்போம். அதே நேரத்தில் சில மைனஸ் ஸ்டாஃப் இல்லாத நான் அகடமிக் ஸ்டாஃப் உடைய தேவைப்பாடையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அதையும் நிச்சயமா நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அது தேசிய பாடசாலைகளை பொறுத்தளவில். அடுத்தது மாகாண மட்டத்திலே பாடசாலைகளை பொறுத்தளவில் உண்மையிலே மாகாண சபை ஊடாக இருக்கிற மாகாண சபை முறைமையை பலவீனமாக்க வேண்டும் என்றதிலே மிகவும் அக்கறையாக கிழக்கு மாகாண ஆளுநர்களுக்கும் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றது உறுதியாக தெரிந்து வரும்படி நான் நினைக்கிறேன். கிழக்கு மாகாண சபைக்கே மொத்தமாக இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதியை பார்த்தால் இங்கே கவலையாக இருக்கு. அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே நிர்வாகத்துக்குரிய தேவையான நிதி மட்டும்தான் வந்திருக்கே தவிர மேலதிகமாக வேலை திட்டங்கள் செய்யக்கூடிய அளவு நிதி வந்ததாக காணவில்லை. அப்படியான ஒரு நிலைமையிலே மாகாண பாடசாலையில் இருந்தே குறைபாடுகளை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்வதுன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விடயம். இது இன்று கன பேருக்கு சொல்லலாம், எங்களுடைய அதிபர் அவர்கள் அதிபர் தமிழ் பாடத்துக்குரிய உதவி பணிப்பாளர் நினைக்கிறேன், அவர் சொன்ன விடயம் என்று சொன்னால் அக்கரைப்பத்திலே ஒரு கட்டிடம் திறந்த ஒரு கட்டிடங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லினார். உண்மையிலே இன்று தமிழ் பிரதேசங்களிலே இருக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய வளங்கள் பிரிந்திருக்கு. இதுதான் உண்மை. மண்முனை தென்னில் பெற்றெடுத்தாலும் சரி, பூரதியை பெற்றெடுத்தாலும் சரி, எங்களுடைய வளங்கள் பிரிந்திருக்கு. 40 பாடசாலைகள் இருக்கு. 40 பாடசாலைகளுக்கு போட்டால் ஒரு தண்ணி கப்பை எடுத்து ஒரு வாளிக்குள்ள போட்டால் அந்த வாளிக்குள்ள தண்ணி இருக்காது. அதே தண்ணி கிளாஸ் இருந்தால் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிறது. அதே போலதான் சில இடங்களிலே வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது சில பாடசாலை இருக்க காத்தாங்குடி எடுத்தால் காத்தாங்குடி 2 இல்லாத 3 பாடசாலை இருக்கு. அனைத்து வளங்களையும் அந்த பாடசாலையில போட்டுடன் அந்த பாடசாலையே ஒரு பெரிய சிறந்த அபிவிருத்தி அடைந்த பாடசாலையாக இருக்கு. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் 40 பாடசாலைக்கு அந்த வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்குறோம். அந்த பாடசாலையிலே அந்த இருக்கிற சில வளங்கள் குறைவாகத்தான் அபிவிருத்தி செய்யலாம். அப்படின்னு வருங்காலங்களிலே இதெல்லாத்தையும் நாங்கள் திருத்துறதாக இருந்தால் அதை எப்படி செய்வது என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் தீர்வு என்ற விடயம்தான் அது. காலம் காலமாக சொல்லப்படும் ஒரு விடயம், 74 வருடமாக போதிப்போம் சொல்லப்படும் ஒரு விடயம். அது இல்லாவிட்டால் நாங்கள் முழுமையான வேலை திட்டங்களை செய்ய முடியாது. இதிலே இந்த கோட்டத்தில் இருக்கும் 14 பாடசாலை, ஏதாவது ஒரு பாடசாலையை நாங்கள் செய்யலாம். ஆனால் 14 பாடசாலையை நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த அதிகாரம் என்னுடைய கையிலே இருக்க வேண்டும். இன்று கல்முனை என்று சொன்னால் கல்முனையிலே பேசப்படும் ஒரே ஒரு விடயம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் மட்டும்தான். இன்று கல்முனையிலே இருக்கும் கல்முனை என்றாலே இன்று நான் இதை சொன்னுடன் எனக்கும் சில விமர்சனங்கள் வரும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? ஆனால் நாங்கள் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக சில விடயங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுகளை நாங்கள் அடைய வேண்டும். இன்று கென சகோதரர்களுக்கு உண்மையிலே அரசியல் தீர்வு என்று என்ன அரசியல் தீர்வு என்ன நடக்க போகுது, இது கிடைத்தால் என்ன இவங்களால சாதிக்கலாம் எல்லாம் கென கேள்விகள் இருக்கு. இனி வருங்காலங்களிலே நான் மிக கவனமாக நான் எப்பொழுதும் தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ தமிழ் மக்கள் அனைவரையுமே தான் நான் தமிழ் மக்கள் என்று சொல்றேன். என்றால் அது 3 பிரித்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தளவிலே எங்களுடைய அரசியல் தீர்வுன்றதிலே நாங்கள் அடைய வேணும், அதுக்காக நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இந்த விடயங்களை கையாளுவது என்றால் கூட அந்த அரசியல் தீர்வுன்றது எங்களுக்கு தேவை. எங்களுடைய கையிலே அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு மாகாண சபைகளுக்கு தேவையான நிதி அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஆளுநர்கிட்ட பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
சில விடயங்களே இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே காலில் விழுந்து கேட்டாலும் கூட இன்று கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த வளங்கள் அனைத்துமே தமன உவன தெய்யத்தை கண்டிய மற்றது பதியத்தலாக அந்த பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் வெளிப்படையாக சொன்னால் இவர் இப்படி கயக்கிறார், ஒரு துவேசமாக கயக்கிறார்னு சொல்லுவார்கள். அதாவது எங்களுக்கு வர வேண்டிய வளங்களை நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்றதுதான் இது ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் நான் தொடர்ச்சியாக சொல்லும்படியும் நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் முதலாவது ஒன்றாக வாழ்றது விளங்க வேண்டும். அப்படி இல்லாமல் விட்டால் நாங்கள் இங்கு சண்டை பிடிச்சு கொண்டிருப்போம், எங்களுடைய வளங்கள் எல்லாம் வேற எங்கேயோ தான் போய்விடும். எதிர்வரும் ஒரு மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், எதிர்வரும் காலங்களில் இந்த அரசியல் தீர்வாக இருக்கட்டும், இது நாங்கள் இரு சமூகம் நாங்கள் சேர்ந்து வாழவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்திலே முதலாவது முறையாக தமிழ் பேசாத ஒருவர் முதலமைச்சராக வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதொரு சதித்திட்டம். இந்த இடத்துல நான் இந்த விடயத்தை சொல்றதுக்கான காரணம், நீங்கள் சமூகத்துக்குள்ள சில கருத்துக்களை கொண்டு போகக்கூடியவர்கள், சமூகத்திலே சில கருத்துக்களை நீங்கள் கொண்டு போகக்கூடியவர்கள், எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் சிலர் பார்த்திருப்பீங்களா, நன்மையிலே வசந்தம் தொலைக்காட்சியிலே ஒரு தீர்வு என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக இந்த சண்டைகளை தூண்டிவிட்டு சண்டைகளை வளர்க்குற அளவில் செயல்பாடு தான் ஒரு சிலருடைய செயல்பாட்டில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய நிலைப்பாடு, இந்த சண்டையை எப்படி நாங்கள் முடிக்கிறது, நாங்கள் எப்படி உண்டாகாது, கஷ்டமான ஒரு வழி. அண்ணன் தம்பிமே ராஜபக்ச குடும்பத்துக்குள்ளேயே அடிப்படி இருக்கு, அண்ணன் தம்பிமா இருக்குல்ல, அப்படி இருக்கும் பொழுது இரு சமூகங்களுக்குள்ள பிரச்சனை வாரது நாங்கள் தவித்துக் கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆனால் அதை எப்படி பேசி தீர்க்கலாம் தான் நாங்கள் பார்க்க வேணும். அதுக்கு உங்களைப் போல படித்தவர்களுடைய புத்திஜீவியுடைய ஆதரவும் உதவியும் எங்களுக்கு நிச்சயமா தேர்ந்தால் இந்த தீர்வு நிகழ்ச்சியிலே போய் நானும் பல விடயங்களே சொல்லியிருக்கலாம், சொல்ல தெரியாமல் இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் இரு சமூகம் எப்படி நாங்கள் ஒன்றாக வாழ்வது. உதாரணத்துக்கு ஒரு எங்களுடைய நிதி அதிகாரம் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நாங்கள் வெளிநாடு நிதியை கூட நேரடியாக எடுக்கக்கூடிய வசதிகள் வரும். இன்று கொரோனா கோவிட்19 வந்த நேரத்திலே 1.4 மில்லியன் பெறுமதியான வைத்தியசாலைகளுக்கான சில உபகரணங்கள் நார்வே நாட்டில இருந்து எங்களுடைய தமிழ் தரப்பு ஒரு தமிழ் டயஸ்போராவை சேர்ந்தவர்கள் திரட்டி எடுத்திருந்தார்கள். 1.4 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இலங்கை அரசாங்கத்தினர் பேசி அவர்கள் சொன்ன ஒரு நிபந்தனை, 10 மிஷின் வரும், வடக்கு கிழக்குக்கு கூடுதலான நீங்க கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சிலதை நீங்க எடுங்க என்று சொல்லப்பட்டது. உடனடியாக அதை சொல்ற பதில், நீங்க வசதி குறைந்த ஒரு நாடகத்தை கொடுங்க, எங்களுக்கு தேவையில்லை. அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு அது நேரடியாக தாங்கள் அதை எடுக்க விரும்பவில்லை என்றால் அது வடக்கு கிழக்கு கொடுக்க சொல்லி சொல்லப்படுகிறார். எழுத்து மூலம் இருக்கு, இது ஒரு வசதி குறைந்த நாடு. இலங்கையோட வசதி குறைந்த நாடு இன்றைக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க சாப்பிட வழியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மாகாண சபையிலே அந்த அதிகாரம் இருந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக அவர்களிடம் அந்த 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 உபகரணை நாங்கள் எடுத்திருக்கலாம். ஒரு பாடசாலை அபிவிருச்சி என்ற ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இன்று ஒரு ப்ரப்போசல் தயார்படுத்துறேன் என்று சொன்னால் ஒரு அமைச்சினூடாக தான் பெற வேணும். உதாரணத்துக்கு இந்த பாடசாலைக்கு ஒரு புதிய கட்டடம் வேணும் என்று நீங்கள் நார்வே நாட்டிலேயோ இல்லாட்டி சுவிட்சர்லாந்து நாடுக்கோ அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கு எழுதுறால் நீங்கள் நேரடியாக எழுத முடியாது. எழுதலாம், ஆனால் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு அரசியல் கட்சி என்று நாங்கள் நேரடியாக எழுத முடியாது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக எழுத முடியும், கோர முடியும், ஆனால் அவர்கள் நேரடியாக தர முடியாது. அது உங்களுடைய இந்த கல்வி பணிப்பாளர் எழுதி அது மத்திய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சருக்கு போயிட்டு அதிலிருந்து ஃபாரின் புரோட்டோகால் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த புரோட்டோகால் இருந்தால் நேரடியாக ஒரு வெளிநாடு தொகுதிக்கு போகணும். அது போகிறதுக்கு 5 வருஷம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காலம் முடியும். ஆனால் எங்களுடைய மாகாணங்களுக்கான அந்த அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நேரடியாக நாங்கள் எழுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் தீர்வுன்றதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எங்களுடைய மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தியும் இந்த இப்படியான அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். அப்படின்னு வரும் காலங்களிலே நாங்கள் சிந்தித்து செயல்பட வேணும். இன்று சில இஸ்லாமிய மக்களை பொறுத்தளவிலே ஐயா சொன்னது போல அக்கறை பத்திரே கட்டடம் இருக்கும், ஆனால் இலங்கையிலே நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் இருக்குமா என்ற ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேணும். தமிழ் மக்களை அழித்து அவங்க தமிழ் மக்கள் கலைத்து விட்டார்கள், அவர்களை கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் விடுவோம் என்றதான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. 40 வருஷமாக தமிழன் அடிச்சு போட்டோம், இனி அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொண்டு கொடுப்போம் என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழனுக்கு அழித்தால் அது பெருசாக எடுப்படாது. இன்று அடுத்த 20 வருஷத்துக்கு நிச்சயமாக இஸ்லாமிய மக்களை தான் குறிவைக்க போறார் என்றால் அது உலகம் எல்லாம் இஸ்லாமோபியா. அவை இது நாங்கள் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் மொட்டுக்கொருவரும் வாக்களிக்க இல்லை போன தேர்தலில். ஆனால் இனி வரும் காலங்களிலே இதை உணர்ந்து நாங்கள் தமிழ், அதாவது இன ரீதியாக
Tamil and Ralekapodum, Mother Idi, Inner Idi, Tamil and Ralekapodum, Kurtavile, Hadan the Halatle, Nadan the Lam, Nangal Marandu, Edir Halatri Noki, Nangal Pineka Tayar, Ursila Riklam, Angri Lavangai, Lapurilla, Milan Angal, Berman Samothra Bandal, Nangal, Varada Tayar, and Sulu Parhel. And Tamil Samothle, Berman, in Rurandir Krakandal, Angal Samu Mondra, Saint Valavan, Idaki, Dakum, Pada Vimersan. Our Landra Apudiungle Cholrahel, our Longley Pritchel along with Vakamailia, the Lam Vakapatri Singly, the Nelder Vishimarakunda, Nang and the Vakapur. Ever English, Vimersitan, and adequate solution. Vimersalan, Valachikan or Padia Hirandir, Sadar or Padesa Patir, the Kirkwood, and the Vimersit, Vimersit, the Paralaman Rupna Ruaki Tahel. Indra and Vimersit, Vimersit, the Adatina Padrikapoza, the Rial. Up any Varenkal and Galile, Nangal, Nichiamaha, Irisamu, Mondra, Nangal Saint, the Valavan. அது ஹல்முனியே போல ஒரு குலப்பகரமான ஒரு பிரதேசத்திலே இருந்து நாங்கள் அப்படியான செயல்பாடு நாங்கள் ஆரம்பிக்கவும் அப்படி இல்லாம விட்டால் இந்த பிரதேசங்களுக்கு கட்டடமும் இல்ல இந்த பிரதேசங்களுக்கு இனி வரும் காலங்களிலே வாழ்றதுக்கு நாங்களும் இருக்க மாட்டோம்ன்றதை உறுதியாக சொல்லலாம் விசேடமா அம்பார மாவட்டம் குடியேற்ற திட்டங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு 10,000 ஏக்கர் ஒரே நாளுக்குள்ள பறிக்கப்படுது மேச்சதர் காணி 10,000 ஏக்கர் இந்த ஒரு நகர பிரதேசத்திலே தமிழன் ஒரு ஏக்கர் எடுத்திருக்கான் அவன் அடிச்சு கிளைக்கணும்னு ஒரு ஆள் சொல்றது இந்த முஸ்லிம் ஒரு ஏக்கர் பிடிச்சிருக்காங்க அடிச்சு கிளைக்கணும்னு சொல்லி ரெண்டு சமூகமும் ஒரு ஏக்கர் விடி பாக்குறோம் அங்க 10,000 ஏக்கர் ஒரு இரவுக்குள்ள போகுது அப்ப இனி வரும் காலங்களிலே இதுக்கு இடம் அளிக்காமல் நாங்கள் எப்படியான சில திட்டங்களை வகுத்து நாங்கள் போகலாம்னு நாங்கள் பார்க்க வேணும் இந்த 2022 ஆண்டு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வருடம் நாட்டிலே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நான் அன்னைக்கில் வரலாறு காணாத அளவுக்கு வரும் 4-ஆம் மாதத்துக்கு பிறகு உணவு பஞ்சம் வரும் தெற்கிலே இருக்கிற மக்கள் வீதியில் இறங்கி போராடுறதுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய ஒரு சில பகுதியை நாங்கள் சேர்த்தெடுத்து ஒரு புதிய அரசியல் பாதையை நாங்கள் போக வேண்டும் என்னுடைய பங்களிப்பு தனிப்பட்ட ரீதியாக சரி மற்றது நான் அந்த என்னுடைய வேறொரு ஒதுக்கீடுகளில் நான் ஹல்முனை சில பாடசாலைகளுக்கு நான் நான் சில நிதிகளை ஒதுக்கியிருக்கிறேன் 3-ஆம் மாதம் 4-ஆம் மாதம் அளவில் அந்த வேறு நான் தமிழ்தானுக்கு தெரியும் எந்த பாடசாலைக்கு நாங்கள் ஒதுக்குனா ஒரு 4 இல்லாட்டி 5 பாடசாலைகளுக்கு நான் பேர் கேட்டு வேறொரு அமைச்சருடைய நிதியினூடாக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அந்த வகையிலே என்னையும் இங்கு அழைத்து என்னை கௌரவித்து என்னை பற்றி மிக நல்ல விடயங்களை சொல்லி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் என்று கூட பயப்படாமல் என்னை பற்றி இப்பொழுது நன்றாக பேசி என்னை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் முதலாவது நான் இறுதியாக நான் நன்றி சொல்லி என்னுடைய உதவி ஒரு ராசமாணிக்க மக்களமைப்பினூடாகவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினூடாக என்ற வகையிலும் என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்